என்ன இருட்டா இருக்குது? யோ ஜெனிட்ரு, என்ன பேய் படம் எடுக்க போற? லைட்டை போடியா? ஹலோ மக்களே, ஸோ நீங்க மனசுல என்ன நினைக்க வரீங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஏன்டா ரெண்டு வாரமா வீடியோ போடல அப்படின்னு தானே கேட்க வரீங்க. ஸோ உண்மையை சொல்லியா வந்து ரெண்டு வாரமாக நாங்கள் கிட்டத்தட்ட அசைன்மெண்ட் ஒர்க்லேயே ஈடுபட்டிருந்தோம். அது வந்து ஃபுல்லாக முடிச்சு அதை கொண்டு போய் டீச்சர்ஸ்கிட்ட கொடுக்குறதுன்னு நிறைய வேறு இருந்துச்சு. அதனால் இந்த ரெண்டு வாரத்தில் எங்களால் வீடியோ போட முடியல. அண்ட் இன்னொரு கைண்ட் இன்ஃபர்மேஷன், தமிழ்நாட்டில் வந்து ஸ்கூல்ஸ் வந்து ரீஓப்பன் ஆனதுனால எங்களுக்கு மேலே அடிக்கடி வீடியோஸ் போட முடியாது. முடிஞ்சளவுக்கு மாத்திரம் ஒன் ஆர் டூ வீடியோஸ் போட்டுருவோம். அதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. நாங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் கூட போட ட்ரை பண்ணுவோம். நாம் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டேனி கேசலரோ அமெரிக்க ரிப்போர்ட்டரான இவர் அவரோட டெத் கேஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு திருசெல்வன் அண்ட் வெல்கம் டு ரீஸ்டார்ட். ஜோசப் டேனி கேசலரோ 1947 பிறந்த இவர் மிகவும் ஒரு சாதாரண வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறார். மற்றவங்களால் மிகவும் விரும்பக்கூடிய நபராக இருந்த இவர், அதுலேயும் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸுகளால் மிகவும் விரும்பக்கூடியவராக இருந்த இவர் பல வேலைகளை மாறி மாறி ஈடுபட்டு வந்திருக்கிறாருன்னு சொன்னான். பட் இந்த மாதிரி நிறைய வேலைகளை அவர் பார்த்துருந்தாலும் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு பார்த்த வேலை ஜேர்னலிசம் அப்படின்னு சொன்னான். இப்படி அவர் ஜேர்னலிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இவர் நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாரு, அது நிறைய நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது. பட் இவர் வந்து ஜேர்னலிசத்தில் ஏதாவது ஒன்று பெருசாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறார். அந்த நேரத்தில் தான் ஒரு கான்ஸ்பிரசி தியரியை கேள்விப்படுறாரு. கான்ஸ்பிரசி தியரிங்கிறது வந்து ஒரு வதந்தி மாதிரி சொல்லலாம். உண்மையா பொய்யா அப்படின்னு எக்ஸாக்டாக தெரியலனாலும் மக்கள் அளவில் பெரிதளவும் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருக்கும்போது இவர் வந்து இந்த மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி தியரி கேள்விப்படுறாரு. அதாவது அமெரிக்கன் கவர்மெண்ட்டை சேர்ந்த ஒரு அமைப்பு வந்து இன்ஸ்லா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ப்ராமிஸுங்கிற ஒரு சாஃப்ட்வேரை திருடி அதன் மூலியமாக உயர் அதிகாரிகளை வேவு பார்க்குறதா சொல்லி ஒரு கான்ஸ்பிரசி தியரி பரவ வருது. இதனால் ஈர்க்கப்பட்ட டேனி கேசலரோ வந்து அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இதை பற்றின க்ளூஸ் இதெல்லாம் தேடி தேடி டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. இந்த ஒரு வருஷத்தில் அவர் வந்து இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி பல கான்ஸ்பிரசி தியரிகளை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ப்ராஜெக்ட் ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லியும் பேர் இடுறாரு. இந்த கலெக்ட் பண்ண ஆரம்பித்த இந்த ஒரு வருஷத்தில் அவரோட அந்த பிஹேவியர்ஸ் எல்லாமே ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 1991 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இந்த கேஸை பற்றின ஒரு கடைசி க்ளூ கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டேனி கேசலரோ மார்டின்ஸ்பர்க், வெஸ்ட் வெர்ஜீனியாவில் இருக்க மார்டின்ஸ்பர்க் அந்த நகரத்துக்கு போகிறார். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள் இவரை பற்றின எந்த ஒரு விவரமும் தெரிய வரல. அண்ட் ஆகஸ்ட் 10ஆம் தேதி 1991 அவர் தங்கியிருந்த அறையில் பாத்டப்பில் கையில் 12 வெட்டுக்காயங்களோட பின்னமாக கண்டுபிடிக்கப்படுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு அட்டாப்சி ரிப்போர்ட்டில் வந்து இது சூசைட் கேஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ண பார்த்துருக்காங்க. பட் இவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது வந்து சூசைடே இருக்க வாய்ப்பில்லை, அவர் அந்த மாதிரி பண்ணுற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி இது ஒரு கேஸாக எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. போலீஸ் இது வந்து ஒரு கேஸை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னதே இது வந்து அட்டாப்சி ரிப்போர்ட்டில் வந்து இது வந்து ஒரு சூசைடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இவர் கையில் இந்த வெட்டுக்காயங்கள் வந்து ரொம்ப ஆழமாக இருந்திருக்குது. ஸோ ஒரு சூசைட் பண்ணணும்னு என்ன தொடக்கிறவங்க வந்து இவ்வளோ ஆழமாக வெட்டியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழும்புது. இவங்க போலீஸ் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அவங்க ஃபேமிலி இது ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, அவருக்கு ஏதாவது பண நெருக்கடி இருந்துச்சா அதனால் ஏதாவது சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அவருக்கு பண நெருக்கடி இருந்தது என்னமோ உண்மைதான், ஆனால் அதை வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, அதாவது அவர் இறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தனக்கு ஏதாவது ஒரு விபரீதம் நடக்கும்ங்கிற பட்சத்தில் அது வந்து தன்னோட உடன்பாட்டின் பெயரில் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி டேனி கேசலரை சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி அவர் கிளம்பும்போது கையில் ஒரு சூட் கேஸ் வச்சுருந்ததாகவும் அதில் தான் அவர் கேஸோட சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் வச்சுருந்ததாகவும் பக்கத்து வீட்டுக்கு அவரோட பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறார். பட் அவரோட அந்த பிணத்தை கண்டுபிடிக்கிற அந்த ரூமில் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு சூட் கேஸும் கண்டுபிடிக்கல. அண்டு இது வந்து இதை பற்றின ஒரு எந்த ஒரு கேஸு க்ளூ இதை எதுவும் கிடைக்காததுனால இந்த கேஸை அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க, சூசைட் கேஸ்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுறாங்க. பட் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை வச்சு இந்த கேஸை முடிக்க பார்க்குறாங்க. பட் அவங்களுக்கு எந்த ஒரு க்ளூஸும் கிடைக்கல, அதனால் அதை அப்படியே விட்டுறாங்க. இன்னுமே டேனி கேசலர் எதை என்ன கண்டுபிடிக்க ட்ரை பண்ணார், அவர் எது எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிற டிபேட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகியும் டேனி கேசலருக்கு என்ன ஆச்சு, அவர் எதனால் இறந்தார் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.